Nimati Property Management. Contact 766-700-8999. Best hotel deals வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays. You know you're special when you're with GT Holidays. பைடன் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. அமெரிக்கா சீனாவை கண்டுச்சிருக்காங்களே. டிராமா மாதிரி. தைவானை நம்ம பாதுகாப்போன்ட்டு she has reiterated. சொல்லியிருக்கா இது வந்து மூணு அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லாம இருந்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் சொன்னது வந்து கிளிண்டன். ஏனாக்க இந்த எக்ஸசைஸ்லாம் பார்க்குறீங்க, ஒரு அமெரிக்கன் கப்பலும் வந்து தைவான் ஸ்டேட்ஸ் குள்ளார போயிருக்காங்க. போல இல்லை போக வாய்ப்பு இல்லையா? இந்தியா வந்து சைனாவின் பக்கம் தான் நிற்பாங்களா இந்த விஷயத்துல? ஏன்னா அமெரிக்கா வந்து தைவான் பக்கம் நிற்கும் போது இங்க யார் பக்கம் நிற்பாங்க? யாரும் இந்தியாலேருந்து ஒரு ரியாக்ஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். அமெரிக்காவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சைனாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, தைவானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்தியா வந்து என்ன நம்ம யூக்ரைன் ரஷ்யால பண்ணிட்டு இருக்கோம் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது ஸ்ட்ராட்டஜி இல்லை, நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னு சொல்றேன், இந்தியா வந்து மானு, சைனா வந்து அந்த ஹெட்லைன். சைனான்ட்டு ஒரு இது சொன்னீங்கன்னா அப்படியே பயந்து. சைனா வந்து பாகிஸ்தான் எவ்வளோ கொடுக்கறது, நம்ம வந்து ஏன் தைவானுக்கு கொடுக்க மாட்டோம்? டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்இஏ கிட்ட பேசிட்டு அங்கே சைனா லாபின்ட்டு ஒன்று இருக்கு. டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்பு வல்லுநர் மதிப்புக்குரிய திரு அபிஜித் ஐயர் மித்ரா அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் அபிஜித் சார். வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் சார். ஆக்சுவலி நம்ம ரீசெண்டா தொடர்ந்து ஒரு இரண்டு நாட்களா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டு கூடிய விஷயம் என்னன்னு கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தைவான் வர்சஸ் சைனா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழ் நிலவிக்கிட்டு இருக்குது. ரொம்ப குறிப்பா அமெரிக்காவினுடைய சபாநாயகர் நான்சி ஃபெலோசி மலேசியா அவங்க வந்து தைவான் உட்பட நான்கு நாடுகளுக்கு வந்து ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. தைவானுக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கு ரிட்டர்னும் ஆகியிருக்கிறாங்க. அடிப்படையில அமெரிக்க சபாநாயகர் இந்த நேரத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் டிராவல்? ஸோ இதுல வந்து நிறைய ஆங்கிள் இருக்கு. முதல்ல வந்து என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கு ரஷ்யா வந்து சின்ன எனிமி, சைனா வந்து பெரிய எனிமி. எனக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், நம்மளுக்கும் வந்து சைனா பெரிய எனிமி, பாகிஸ்தான் வந்து சின்ன எனிமி. எனக்கு எப்பவுமே சைனா வந்து நம்மள ஜாஸ்தி தொந்தரவு பண்ணாது. மெயின் தொந்தரவு வந்து எப்பவுமே பாகிஸ்தான்லேருந்து தான் வரும், டெரரிசமோ எல்லாத்துமோ. அதனால தான் நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, நம்ம மிலிட்ரியோட ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா 3000 டேங்க் இருக்கு. டேங்க் வந்து நம்ம வந்து மலையில ஏற்ற முடியாது இல்ல சைனாக்கு சண்டை போடுறதுக்கு. அது வந்து பாகிஸ்தானால தான் நம்ம அதெல்லாம் வாங்குறோம். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அமெரிக்காவுக்கு, என்ன பண்ணுறதுன்ட்டு தெரிய மாட்டேன்றது. ரஷ்யாவோட யுக்ரைன் சண்டையில இது பண்ணுறதா இல்லை சைனாவை பார்த்துக்கிறதா என்னன்ட்டு. இது வந்து ஒரு மூணு நாலு பிரசிடென்ட், ஜார்ஜ் புஷ்லேருந்து, பராக் ஒபாமாலேருந்து, ட்ரம்ப்லேருந்து, இப்போ பைடன் வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. யார் முதல்ல இதை சமாதானப்படுத்தணும் இல்லைன்னா டெஸ்ட்ராய் பண்ணணும்ட்டு ஒரு ரொம்ப ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. இது வந்து நம்பர் ஒன். நம்பர் டூ இதுல என்னன்ட்டு பாத்தீங்கன்னா, பைடன் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு சைனாக்கு. ஏன்ட்டு பாத்தீங்கன்னா, அவரோட தான் பையன் ஹண்டர் பைடனோட பிசினஸ் டீலிங்ஸ் சைனாவோட பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காரு சைனீஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வச்சு. அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா சைனாக்கு எல்லா கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் காசு போடலைனாலும் கவர்மெண்ட் என்ன சொல்றதோ, சைனால வந்து நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் குதின்ட்டு சொன்னா உங்க ரெஸ்பான்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஹையா குதிக்கணும், 5 feet குதிக்கணுமா, 10 feet குதிக்கணுமா, அப்படிதான், இல்லைன்னா ஜெயில போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க டொமெஸ்டிக்கலி அமெரிக்காவோட பாலிடிக்ஸ்ல, பைடனுக்கு வந்து இந்த சத்து இல்லை, பைடனுக்கு வந்து தைரியம் இல்லை சைனாக்கு கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது. இதுல மூணாவது என்னன்னா, இந்த ரெண்டு முதல் ரெண்டு பிரச்சனையை நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பைடனுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல இது. எனக்கு அவர் வந்து ஒரு சபாதிபத்திய சபாபத்திய இங்க அமிச்சாங்கன்னா மிலிட்ரியேட ஒண்ணுமே அனுப்பல, வெறும் ஒரு பொண்ணு மட்டும் அனுப்புறாங்க டைவானுக்கு. அதுலேருந்தே நிறைய சைனாக்கு கோபப்படுத்துறது. அதனால பைடன் சொல்லலாம், ஒண்ணுமே பண்ணாம
பைடன் சொல்லலாம், பாரு நான் வந்து காம்ப்ரமைஸ்ட் கிடையாது, நான் வந்து ஸ்ட்ராங்கா பண்றேன், நான் ரஷ்யாவையும் நிப்பாட்டுறேன் யுக்ரைன்ல, எனக்கு சைனாவையும் இது பண்றேன். சோ இது வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. இது ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராமா மாதிரி, எல்லாருக்கும் கொஞ்சம் முட்டாள் பண்றதுக்குன்ட்டு ஒரு டிராமா. மோஸ்ட்ல இல்ல சார், ஆனா சீனாவை கண்டிச்சிருக்காங்களே சார், அமெரிக்கா சீனாவை கண்டிச்சிருக்காங்களே. கண்டிச்சிருக்கிறாங்கன்ட்டு கிடையாது, அது எப்படின்னா எப்பவுமே இந்த கான்டாக்ட் சைனா டைவான் கான்டாக்ட் இருந்திருக்கு, அமெரிக்கா டைவான் கான்டாக்டும் இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சைனாவோட பிகெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் அது வந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியா மாதிரி கிடையாது, இங்க டைரக்ட் ட்ரேடே கிடையாது, எல்லா ட்ரேடும் வந்து துபாயில இருந்து தான் ஹவாலா ட்ரேட் வச்சு போயிட்டு இருக்கோம். சைனாக்கு வந்து டைவானுக்கு வந்து சைனா வந்து பிகெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். சோ அது இருக்கும் போது இது நீங்க பாத்தீங்கன்னா இது இது நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். சைனா எப்பவுமே முதல்ல என்ன, சைனா மூணு நாளா நீங்க பாத்தீங்கன்னா பெலோசி வர்றதுக்கு மூணு நாள் முன்னாடி சைனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து நம்ம யுத்த விமானத்தை அனுப்பிச்சு டைவானை பாம்ப் பண்ணுவோம், மிலிட்ரி எக்ஸசைசஸ் பண்ணுவோம், இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், எல்லாத்தையும் அவங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க. வருஷ வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா டைவானோட ADIZ அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிபிகேஷன் ஜோனுக்குள்ளார வருஷத்துல ஒரு மினிமம் ஒரு 100 பிளேன் உள்ளார போயிட்டு ஏர் ஸ்பேஸ் வயலேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இருக்கும் போது நீங்க எப்பவுமே பாருங்களேன், சைனா எப்பவுமே கொஞ்சம் தூக்கி தூக்கி தான் பேசும், எப்பவுமே நம்ம டிப்ளமேட்ஸ் வந்து கொஞ்சம் அமைதியா மீனமா பேசுவாங்க, சைனா வந்து எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பம்பாஸ்டிக்கா பேசும். நம்ம டிப்ளமசி எல்லாம் படிக்கும் போது நம்மள்ட்ட சொல்லியிருந்தது, உங்களுக்கு வந்து மரத்திலேருந்து கீழே ஏற தெரியாதுன்னா அந்த மரத்துக்கு மேல ஏறக்கூடாது. சைனாக்கு என்னன்னா அவங்க எப்பவுமே சொல்வாங்க, நான்சி பெலோசி வந்து டைவானுக்கு போச்சுன்னா நம்ம வந்து யுத்தம் டிக்ளேர் பண்ணுவோம், நம்ம வந்து கண்ணகி மதுரை கொளுத்தின மாதிரி நம்ம தைவானிய கொளுத்தி போட்டுருவோம். எதுவும் ஆயிருக்கா? உண்மையா இல்ல? சோ இது இது வந்து அந்த மாதிரி ஸ்டோரி. நிறைய இந்த மாதிரி ஒரு கேஸ் விடுவாங்க, யாரும் நம்புறது கிடையாது. கரெக்ட் சார். ஆனா இப்போ சீனா வந்து தைவானை சுற்றி வந்து பயிற்சி ராணுவ பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தைவானுடைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இங்க நிறைய மேல வந்து பறந்து போய்கிட்டே இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு கண்டிச்சுக்கிறத பார்க்க முடியுது. அப்ப சைனா ஏதோ ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல? இல்ல, இது வந்து வருஷ வருஷமா ஆயிட்டு இருக்கு. நீங்க சைனீஸ் எக்ஸசைசஸ் பாருங்க, வருஷ வருஷமா இல்லைன்னா ரெண்டு வருஷத்துல ஒரு தரம் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் டைவான், சி டைவானுக்கு தெரியாது, டைவானுக்கு என்னன்னா யாரு த்ரெட்டன் பண்ணாலும் உங்க வீட்டுக்குள்ள வெளில வந்து வாழ் வச்சு நின்றுட்டு நான் உன்னை கொல்ல போறேன் நான் உனக்கு கொல்ல போறேன்ட்டு ரெண்டு ரெண்டு நாளா வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தானா? நீங்க சீரியஸா எடுத்துப்பேலா இல்லையா? நீங்க வந்து புலீஸ கூப்பிடுவேலா இல்லையா? அவன் 100 நாளுக்கு பண்ணிட்டே இருக்கான், ஒண்ணுமே பண்ணாம. எனக்கு உங்களுக்கு பயம் இருக்கும்ல, நீங்க வந்து போலீஸ் தானே கூப்பிடுவேன். சோ அந்த மாதிரி இது இது வந்து நம்ம ஜாஸ்தி இப்போதைக்கு சீரியஸா எடுத்துக்க கூடாது. எனக்கு டைவானுக்கு தானே காப்பாத்துறதுக்கு சத்து இருக்கு. எனக்கு இதுல என்ன பிரச்சனைனா, இதுல இந்த ஃபுல் ட்ரிப்ல இருந்து ஒரே இது மெயினா வந்திருக்கு, டைவான் பெலோசி சொல்லியிருக்காங்க நம்ம செக்யூரிட்டி கேரண்டி, டைவானை நம்ம பாதுகாப்போன்ட்டு ஷி ஹஸ் ரீஇட்டரேட்டட் சொல்லிருக்கா. இது வந்து 3 அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லாம இருந்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் சொன்னது வந்து கிளின்டன் 1997ல, எப்போ டைவான் எலெக்ஷன் நடத்தாங்களோ சைனா இந்த மாதிரி த்ரெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ அமெரிக்கா வந்து தான் ஏர்கிராப்ட் கேரியரை வந்து டைவான் ஸ்டேட்ஸ்ல சைனாக்கும் டைவானுக்கும் நடுவுல சேல் பண்ணாங்க. ஆமா, பேசிக்லி. சோ இதுல வந்து என்னன்னா, இதுல ஒரே எனக்கு இது வந்து ஸ்டேட்மெண்ட் வார்த்தை கொடுக்கறது ரொம்ப ஈஸி, பண்ணறது வந்து மிச்சம். இப்ப நான்சி பெலோசி சொல்லியிருக்காங்க நம்ம பாதுகாப்போம் தைவானை, ஏன்னாக்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பாக்குறீங்க, ஒரு அமெரிக்கன் கப்பலும் வந்து டைவான் ஸ்டேட்ஸ்குள்ளார போயிருக்கா? போல போறதுக்கு அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் போலான்ல. நீங்க பாத்தீங்கன்னா 12 nautical miles வரைக்கும் தான் டெரிட்டோரியல் வாட்டர் வரும், ரைட்டா? இப்போ நீங்க டைவானுக்கும் சைனாக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு 100 nautical miles, மினிமம் ஒரு 100 nautical miles இருக்கும். ஸோ 12 ஒரு சைட் சைனாலேருந்து 12 எடுத்துக்கோங்க, டைவான்லேருந்து 12 எடுத்துக்கோங்க, மிச்சம் ஒரு 100 kilometers ஆல்மோஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இதுல அமெரிக்கன் கப்பல் சேல் ஆகல, அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. சோ இது வந்து சும்மா இது ப்ரீ டிசைடட் டிராமா. சரி, இப்போ இதுல வந்து அடுத்த கட்டமாக இது வந்து சீனா வர்சஸ் தைவான் ஒரு போர் சூழலுக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வார் கிரைசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான நிறைய பேர் வந்து யோகிக்கிறாங்க, அதுல சந்தேகப்படுறாங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நகரும் நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? நேரலாம்,
இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து எல்லாரும் ஒரு ரேஷனல்லா யோசிப்பாங்கன்ட்டு ஒரு நினைப்பு. எப்படின்னா அருள் வந்து எப்பவுமே அருள் கிட்ட நீங்க அருள் நீங்க வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அருவாள் வச்சு என் வீட்டு வெளில கீழவா கீழவா நான் ஒண்ணு இது போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அதனால எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு. நீங்களும் ரேஷனல், நான் என்ன யோசிக்கிறேன்னா நீங்க ரேஷனல், உங்களுக்கு தெரியும் அருவாள் வந்து துப்பாக்கி ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்ட்டு நீங்களும் நினைக்கிறீங்க. அபிஜித் வந்து நான் வந்து அபிஜித்தோட வீட்டுக்குள்ளார போகாம வெறும் வெள்ளையே நின்றுட்டு அருவாள் வந்து இப்படி இப்படி காமிச்சா பயந்து போயிடுவாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஏன்னாக்க இதுல வந்து சடனா நம்மளுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பேனிக் வந்துட்டு நான் உங்க மேல துப்பாக்கி அடிச்சேனா, இல்ல நீங்க வந்து என் மேல சடனா அப்படியே அருவாள் தூக்கி தூரத்துல இருந்து தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகுது? இதுல வந்து எப்பவுமே ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எப்போ ஒரு ஸ்னாப் ஆகும்ட்டு தெரியாது. ரஷ்யால நம்ம நான் ஜெர்மன்ஸ் இஸ்ரேலிஸ் எல்லாரும் நினைச்சோம், நான் வந்து ஜெர்மன் ஃபாரின் மினிஸ்ட்ரிட்ட பேசிட்டு இருந்தேன், இஸ்ரேலி ஆர்மியில என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க புத்தின் இன்வைட் பண்ண மாட்டாரு, புத்தின் இன்வைட் பண்ண மாட்டாரு, இது வந்து அமெரிக்கா சும்மா கப்சா விட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. அமெரிக்கன்ஸ் தவிர யாருமே சொல்ல புத்தின் வந்து யுக்ரைன் இன்வைட் பண்ணுவாங்கன்ட்டு, எனக்கு புத்தின் போயிட்டாரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு எப்பவுமே இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்ண மாட்டாங்கன்ட்டு சொல்ல தெரியாது. ஷீ ஜின்பிங்க் பாருங்க, ஷீ ஜின்பிங்க் டைவான்க்கு இன்வைட் பண்றதுக்கு நிறையவே இப்போ ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த தடவை பண்ணுவாரா தெரியாது, பட் ஸ்கோப் இருக்கு. ஏன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேங்க்ரப்ட் இருக்கு சைனால, கிராண்ட் பேங்க்ரப்ட் ஆயிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவங்களோட ட்ரெயின் கம்பெனி எல்லாரும் இந்தியாவில சொல்லிட்டு இருப்பாங்க பாருப்பா சைனா மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்கு இது இருக்குன்ட்டு. அந்த ஃபுல் ஹை ஸ்பீட் ட்ரெயினே ஒரு பேங்க்ரப்ட் சிஸ்டம் டோட்டலா. எவர் கிராண்ட் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்ரப்சி வந்து $1 trillion பேங்க்ரப்ட், ட்ரெயின் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் $1 trillion பேங்க்ரப்ட். நம்ம டோட்டல் ஜிடிபியே இந்த தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.something trillion. 2/3 இந்தியன் இக்கானமி வேல்யூக்கே அங்க பேங்க்ரப்சி நடந்திருக்கு சைனால, ஜாஸ்தியே பேங்க்ரப்ட். நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் சிஸ்டம் பேங்க்ரப்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம் பேங்க்ரப்ட். எனக்கு அதுக்கு மேல என்னெல்லாம் இது போயிட்டு இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ ஷீ ஜின்பிங்கும் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்காரு. என்ன பண்றது, எனக்கும் வீட்டு கொளுத்திட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் அட்டென்ஷன் வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணும்ல, சோ அந்த மாதிரியும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ டைவான் கான்ட் டேக் ரிஸ்க். இந்தியாவும் இதுல வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அல்லது இந்தியா என்ன ரியாக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு சாதக பாதகங்கள் ஏதாவது ப்ராஸ் அண்ட் கான்ஸ் தான் இருக்கா? யாரும் இந்தியால இருந்து ஒரு ரியாக்ஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார், அமெரிக்காவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சைனாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, டைவானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இந்தியாவுக்கு வந்து நம்ம கந்தனம் செய்யறதுல ரொம்ப உடனே கந்தனம் செய்தோம், அதுல வந்து பிரச்சனையே கிடையாது. பண்ணறதுல வந்து நான் சொன்னேன்ல வார்த்தை எல்லாம் ரொம்ப சீப்பு, வார்த்தை யார் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு மிலிட்ரி எய்டு ஒரு நண்பனோட சண்டை சண்டையில ஹெல்ப் பண்றது அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ யாரும் இந்தியன் ரியாக்ஷனுக்கு யாரும் ஒரு சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, ஆனா சார் இப்போ ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போரே இன்னும் ஒரு ஒரு முடிவுக்கு வராம இருக்குது. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு பதற்றமான சூழல் நிலவும் பட்சத்துல பொருளாதார ரீதியா எக்கனாமிக் வைஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்தியாவுக்கும் டைவானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ எக்கனாமிக் வைஸ் ஏதாவது பொருளாதார வகையில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கா? பொருளாதாரமா நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈபா ஏரோட டைரக்ட் ஃபிளைட் இருக்கு டைபேல இருந்து மும்பை வரைக்கும். டைவான் நம்மளுக்கு நிறைய செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் கார் இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கெல்லாம். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன லாபம் பண்ணலான்ட்டு சொல்ல முடியாது. எனக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீட்டு கதையை எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து வீட்டுல டீ போடுறீங்க, சர்க்கரை இல்லை, உங்க நேபர்கிட்ட போய் சொல்றீங்க சார் கொஞ்சம் சர்க்கரை கொடுங்க, உடனே கொடுத்துட்றாரு. அவங்க ஆத்துல ஏதோ உப்மா பண்ணுமோ தக்காளி கிடையாது, ஏமா ஒரு ரெண்டு தக்காளி கொடுத்துருமான்ட்டு சொல்லிட்டு இது. எனக்கு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ட்டு கிடையாது, ரைட்டா? நம்மளுக்கு வந்து செமிகண்டக்டர் வேணும், ஸோ உப்மாக்கு தக்காளி வேணுன்ற மாதிரி கொஞ்சம் இது தக்காளி கொடுப்பா செமிகண்டக்டர் கொடுப்பான்ட்டு எடுத்துருக்குறோம்.
அவங்களுக்கு வந்து கீழே போடுறதுக்கு சக்கரை கிடையாது, அதனால கொஞ்சம் சக்கரை கொடுப்பான்ட்டு கொடுத்துரு. ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ நடக்கிறதுனா, எப்போ என் வீட்டு கல்யாணம் வந்து அந்த வீட்டில் ஆகிறது, அதுல வந்து நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம். அதுல எப்பவுமே ஒரு இன்டெலிஜென்ஸ் கொலாபரேஷன் நடக்க மாட்டேன்றது, மிலிட்ரி கொலாபரேஷன் நடக்க மாட்டேன்றது. தைவான் வந்து நம்மள்ட்ட நிறையவே தரம் கேட்டிருக்கு, இன்டெலிஜென்ஸ் பண்ணுமா, இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பண்ணுமா. நம்மளுக்கு நம்ம கிட்ட நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு சைனா மேல. இந்தியா சொல்லிட்டு இருக்கு இல்லை இல்லை இல்லை, எப்பவுமே அந்த பிரின்சிபல்ஸ், அந்த ஆதாரத்து மேலதான் நம்ம பாலிசி பண்ணுவோம்ட்டு ஒரு இது இருக்கு. தைவான் சொல்லிட்டு இருக்கு, ஏன்பா நம்மளுக்கு மிசைல்னா கொஞ்சம் செல் பண்ணுன்ட்டு சொல்லிட்டு அதுவும் நம்ம பண்ண மாட்டேன்றோம், எனக்கு சைனா கோவப்படுறோம்ட்டு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளாதார ஒரு போனஸ் கிடைக்கணும் நம்மளுக்கு, ஒரு டீப் இன்டர் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு வெறும் பொருளாதாரத்து மேலே அது இது கிடையாது, பொருளாதாரத்துக்கு மேலே ஒரு பொலிட்டிக்கலும் ஒரு மிலிட்ரி ஒரு இன்டெலிஜென்ஸ் கனெக்ஷனும் இருக்கணும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. சார் இப்போ நீங்களே சொல்றீங்க சைனாவை நினைச்சு இந்தியா நிறைய விஷயங்கள் பின்வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு போர் சூழலோ ஒரு பதட்டமான சூழலோ நடக்கும் போது இந்தியா வந்து சைனாவின் பக்கம் தான் நிப்பாங்களா இந்த விஷயத்துல? ஏன்னா அமெரிக்கா வந்து தைவான் பக்கம் நிற்கும் போது இந்தியா யார் பக்கம் நிப்பாங்க? இந்தியா வந்து என்ன நம்ம யுக்ரைன் ரஷ்யால பண்ணிட்டு இருக்கோம் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து யார் பக்கத்துலயும் நிக்க மாட்டோம், சொல்லுவோம் நம்ம கந்தனம் செய்து விட்டார் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். சொல்லுவோம் எல்லாத்துக்கும் அமைதிப்பா அமைதி அமைதின்ட்டு. அந்த எப்பவுமே ரோட்ல சண்டை நடக்கும் போது சொல்றாங்க அதுதான் சொல்றாங்க. இல்ல அது ஸ்ட்ராட்டஜி இல்ல, நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்ட்டு சொல்றேன், எனக்கு யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து உங்க நண்பர்கள். தைவானும் உன் நண்பர், ரஷ்யாவும் நண்பர். நீங்க வந்து அவங்களோட நிக்கலன்னா உன்னைய யாரோ கொல்ல வந்தாங்கன்னா அவங்க எதுக்கு உங்ககிட்ட நிற்பாங்க? பிரச்சனை எப்பவுமே அதான். சைனா வந்து நம்மளோட எனிமி, நம்ம ஆளுங்களே கொல்லியிருக்காங்க. கல்வான்ல எவ்வளவு 20-23 ஆளு நம்மளோட ஜவான்ஸ கொல்லியிருக்காங்கல்ல, அப்போ எதுக்கு போய் நம்ம வந்து சைனா கிட்ட அவ்வளவு பயப்படுறோம்? ஏன் நம்ம தைவானோட நிக்க மாட்டேன்றோம்? இங்கிலீஷ்ல ஒரு இது இருக்கு, மை எனிமீஸ் எனிமீஸ் மை ஃப்ரெண்டு, என் விரோதியோட விரோதி வந்து என் நண்பர்ன்ட்டு. ஆமா, சோ அந்த மாதிரி ஒரு நம்மள்கிட்ட அந்த இதுவே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு சைனான்ட்டு சொன்னோம்னா, நீங்க பாத்திருக்கீங்களா நைட்ல நீங்க வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் போகும்போது வண்டி எடுத்துட்டு போகும்போது ஹெட்லைட் வச்சு ஒரு மான் வந்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும், அதுக்கு தெரியும் அது சாக போறதுன்ட்டு. எனக்கு அந்த லைட் பார்த்து ஒரு மாதிரி அது ஹிப்னோடைஸ் ஆயிட்டு ஃப்ரீஸ் ஆயிடும், நின்னு போயிடும், ஓடாது. புலி பார்த்தா ஓடிடும், எனக்கு அந்த ஹெட்லைட் பார்த்தா அப்படியே ஸ்டோன் ஸ்டாச்சு மாதிரி நின்று இருக்கும். சோ அந்த மாதிரி இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப், இந்தியா வந்து மானு, சைனா வந்து அந்த ஹெட்லைட். சைனான்ட்டு ஒரு இது சொன்னீங்கன்னா அப்படியே பயந்து ஸ்டாச்சு ஆயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. தைவான் வந்து ஒரு இந்தியனையும் கொன்னது கிடையாது. சைனா வந்து ஆயிரக்கணக்கில் இந்தியன்ஸ் கொல்லியிருக்கு, 1962 கொல்லியிருக்கு, கல்வான்ல 2020 கொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா, சைனா வந்து பாகிஸ்தானுக்கு எவ்வளவு கொடுக்கறது, நம்ம வந்து ஏன் தைவானுக்கு கொடுக்க மாட்டேன்? பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸும் சைனா தானே கொடுத்துருக்கு, நம்ம ஏன் தைவானுக்கு கொடுக்க மாட்டேன்? டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு எம்இஏ கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அங்க சைனா லாபின்ட்டு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து இந்தியாவோட டிப்ளமேட்டிக் சர்வீஸா சைனாவோட டிப்ளமேட்டிக் சர்வீஸா எனக்கு இன்னும் புரிய மாட்டேன். நான் வந்து எப்பவுமே சவுத் பிளாக்ல ஃபாரின் மினிஸ்ட்ரிக்குள்ளார போனேன்னா, நான் வந்து இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்குள்ளார போறேன்னா சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்குள்ளார போறேனான்ட்டு எனக்கே ஒரு சந்தேகமா வந்துட்டு இருக்கு எப்பவுமே. சார் கண்டிப்பா இந்த சைனா தைவான் நடவடிக்கையில எப்படிப்பட்ட சூழலை நோக்கி நகர போகிறது, இந்தியா எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும், அமெரிக்கா இதில் என்ன மாதிரியான காய்களை நகர்த்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸ் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு. எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் இணையத்தின் மூலமாக பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அபிஜித் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் டாட்ஸ் மீடியா.